ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு சம்மர்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்னோடய கிச்சனில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷை நான் செய்ய போகிறேன். ஏன்னா அது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டு. என்ன செய்ய போகிறேன்னா ஷாமி கபாப். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புது ப்ராசஸ் மாதிரியும் இருக்கும். ஆனால் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும், அவ்வளோ யம்மியாக இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணுங்கள், இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோவில் பாருங்கள். நார்மலாக ஒரு ஸ்நாக் டைமில் அந்த ஷாமி கபாபும் ஒரு டீயோட இப்போ சாப்பிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக த்ரூ அவுட் த வீடியோ பார்த்து இது எப்படி பண்ணலான்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னி உள்ள ரெசிபியோட ஷாமி கபாப்க்கு வந்து ஒரு ஹாஃப் கிலோ மட்டன், கீமா மட்டன் எடுத்திருக்கேன். அண்ட் இது எல்லாம் ஹாஃப் கேஜிக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரே ஃபுல் பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ரா எக்கு, கொத்தமல்லி கொஞ்சமாக, அண்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான், அண்ட் ஒரு 50 கிராம்ஸ் பொட்டுக்கடல, அண்ட் தேவையான அளவுக்கு ஆயில். ஸோ இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா குக் பண்ணணும். ஸோ மீட்டை போட்டுட்டு அண்ட் இது எல்லாத்தையுமே இதில் போட வேண்டியதுதான். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அண்டு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு ஃபுல் பூண்டு, அண்ட் ஒரே ஒரு வெங்காயம். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து நம்ம விசில் கொடுக்க போகிறோம், இது குக் ஆகிறது வரைக்கும். அண்ட் கரம் மசாலா, அண்ட் கொஞ்சமாக சால்ட், அண்ட் இது கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டர், கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் கெட்டியாகிடக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு, ஒரு 4 விசில் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். 4 விசில் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இன்னும் ஒரு வாட்டி அரைக்க போகிறோம். இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆகிற கேப்பில் வந்து இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து பொட்டுக்கல்ல வந்து ஜஸ்ட்டு பவுடரை அப்படியே ட்ரையாக அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இது வந்து எதுக்குன்னா வந்து அந்த ஷாமி வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது வந்து வெறும் பவுடர் மட்டும்தான் இப்போ பண்ண போகிறோம், வாட்டரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுடர் அரைச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து மீட்டை சூப்பராக நல்லா பாயில் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ சூப்பராக பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். அண்ட் தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிட வேண்டாம், தேவைப்பட்டால் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது சூப்பராக வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அப்படியே பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ இதோட ஒரு எக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். எக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு தனி போலில் ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை எக்கு நல்லா இல்லைன்னா அதில் டைரெக்டாக போட்டிங்கன்னா எல்லாமே வீணாயிடும். ஸோ டைரெக்டாக போடாமல் எப்பயுமே ஒரு போலில் எடுத்துகிட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு இதோட பண்ணுறோம்னு ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா போட்டு இப்போ எக்கு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் வாட்டரியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து இந்த நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி மெதுவாக இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கரெக்டான ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ரெடியாக. அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அண்ட் இப்போ இதில் வந்து தவாயில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரையிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அண்ட் தவா வந்து இப்போ சிம்லேயே இருக்கட்டும். ஸோ பாமில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா வடை ஷேப்பில் கொஞ்சம் ரவுண்டாக, ஆனால் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும்.
ரவுண்ட் அழகாக ஷேப்பாக அப்படியே தவாயில் ஃப்ரை பண்ண வேண்டியதான். மாதிரி போட்டு டைரெக்டாக ஃப்ரையிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. அந்த ஸ்மெல் கூட அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் வருது. அது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி இது வந்து நம்ம பாயில் பண்ணதுனால வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈச் சைடு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண போதும். அண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து திருப்பி போகிறேன். அப்படியே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ஃபைனலி யம்மி ஷாமி கபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.